கட்சி கையை விட்டு போய் சின்னம் பறி போய் கரை வேட்டி கட்டும் கொடுப்பினையும் இல்லாமல் போய் என இப்படி எல்லாம் இல்லாமல் போயும் கூட கடைசியில் சுயேட்சையாக களமிறங்க அதற்கும் ஆப்பு வைக்க ஒரே பெயர் ஒரே இனிஷியலுடன் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது அரசியலில் ஓபிஎஸாக மட்டும் இருக்கவே கூடாது என கொஞ்சம் பரிதாபப்படவே வைத்துள்ளது. அதிமுகவை கைப்பற்ற உரிமை கிடைக்காமல் போனாலும் பாஜகவுடன் தான் கூட்டணி என உரிமையோடு அறிவித்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் பாஜகவோ கடைசி வரை ஓபிஎஸ்ஐ பரிதவிக்க விட்டு ஒரு தொகுதி மட்டும் கொடுத்தது. தனது பலத்தை நிரூபிக்க தாமே ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டி என அறிவித்த ஓபிஎஸ் அந்த பக்கம் இரட்டை இலை சின்னத்திற்கு தடை விதிக்க கோரியிருந்தார். ஓபிஎஸ்ஆல் இரட்டை இலைக்கு சிக்கல் வருமா என எல்லாரும் எதிர்பார்க்க கட்சி சின்னம் கரைவேட்டியில் வந்த பிரச்சனையெல்லாம் போய் தற்போது ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயராலேயே பெரிய சிக்கல் வந்திருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதே தொகுதிக்கு அதே பெயருடன் அதே இனிஷியலுடன் இன்னும் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்து அதிர வைத்துள்ளனர். ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் ஆரம்பித்து ஒய்யார மகன் பன்னீர்செல்வம், ஒச்சாதேவர் மகன் பன்னீர்செல்வம், ஒய்யாதேவர் மகன் பன்னீர்செல்வம் என இப்படி பல ஓபிஎஸ்கள் முளைத்திருப்பது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு தலைவலியாக மாறியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த வேட்பாளர்களை மடக்கி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப ஒரு ஓபிஎஸ் துரு துருவென முழித்தார். இன்னொரு ஓபிஎஸ் பெயர் விவரத்தையெல்லாம் கூறிவிட்டு வேட்பு மனுவை காட்ட மறுத்து எஸ்கே பாகினார். அடுத்து வந்த ஓ பன்னீர்செல்வம் தான் இன்னும் அல்டிமேட்டே தன்னை வீடியோவே எடுக்காதீங்க என்றதோடு நீங்கள் அதிமுகவா என செய்தியாளர்கள் கேட்டதும் தலையை ஆட்டி காட்டி கொடுத்தார். இந்த ஓபிஎஸ் பெயர் ஜெராக்ஸ் விவகாரத்தின் பின்னணியில் அதிமுக இருப்பதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் என்ற பெயரில் மனு தாக்கல் செய்ய வந்த 4 பேரும் மதுரையைச் சேர்ந்தவர்கள்தான் என அவர்களே ஒப்புக்கொண்ட நிலையில் ஓபிஎஸ்க்கு கிடைக்கும் வாக்குகளை திசை திருப்ப மதுரையிலிருந்து ஆர்.பி. உதயகுமார் ஏற்பாட்டில் ஒரு டீம் களமிறங்கி இருக்கிறது எனவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ்க்கு இன்னும் சின்னம் எதுவும் ஒதுக்கப்படாத நிலையில் குறுகிய காலத்தில் சின்னத்தை கொண்டு சேர்ப்பது கடினம்தான் என்ற நிலையில் பெயரை வைத்தாவது வாக்குகள் பெற்றுவிடலாம் என நினைத்திருந்தார். ஆனால் தற்போது ஒரே பெயர் ஒரே இனிஷியலில் நிறைய பெயர் இருப்பது வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதோடு ஓபிஎஸ்க்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் சிதறவும் வாய்ப்பிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.